There's a race against time as we struggle for independence. வடபகுதி யுத்தமுறையை தாக்குவதற்கு வந்த கடற்புலிகளின் படைகளை வன்னி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள படையினர் நிர்மூலமாக்கியுள்ளனர். புதுமாத்தடன் பாதுகாப்பு வலயம் மீது தாக்குதல் நடத்த வந்த கடற்புலிகளின் படைகள் மீது நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டது. கடற்புலி படைகள் அதிகாலை 5 மணி அளவில் இந்த தாக்குதலை நடத்த வந்துள்ளன. ரூபவாகினியைச் சேர்ந்த அமல் சமந்த இது பற்றிய தகவல்களை வழங்குகின்றார். ஐம்பத்தி 55வது படையணியின் 553வது படைப்பிரிவைச் சேர்ந்த 6ம் 7ம் படைவீரர்கள் கடும் தாக்குதல் நடத்தியதையடுத்து கடற்புலி படைகள் தப்பியோடியுள்ளன. அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் போது ஒரு படகு கடலில் மூழ்கி நீர்மூலமாகியுள்ளது. 4வது கெமுனு படையினர் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதல் காரணமாக கடற்புலிகளின் பல படகுகள் நீர்மூலமாகின. சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் பயணம் செய்து கொண்டிருந்த இந்த படகுகள் வெடித்துச் சிதறியதை காண முடிந்தது. இதனால் பல கடற்புலி வீரர்கள் உயிரிழந்தும் காயமடைந்தும் உள்ளார்கள் என்பது ஊர்ஜிதமாகியுள்ளது. புதுமாத்தளன் வடபகுதி கடலில் பல கிலோமீட்டர் தொலைவுகளுக்கு அப்பால் கடற்புலிகளின் 25க்கும் அதிகமான படைகள் வந்து கொண்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. 55வது படைப்பிரிவினர் மீது கடல் மார்க்கமாக தாக்குதல் நடத்தி பாதுகாப்பு வலயத்தை நிர்மூலமாக்குவதே கடற்புலிகளின் நோக்கமாக இருந்தது. இதற்கு முன்னர் கடற்புலி படைகள் மேற்கொண்ட தாக்குதல்களையும் ராணுவத்தினர் முறியடித்தனர். 55வது படைப்பிரிவு தளபதி பிரசன்னதி சில்வா தகவல் தருகையில் கடற்புலிகளின் நடமாட்டம் குறித்து படையினர் தினமும் அவதானமாக இருந்து வருவதாக குறிப்பிட்டார். கடற்புலிகளுக்கு தற்பொழுது யுத்த சூன்ய வலயத்துக்கு அருகிலுள்ள கடல் பிரதேசம் மாத்திரமே மிஞ்சியுள்ளது. கடற்புலி படைகள் இப்பகுதியிலேயே நடமாடுகின்றன. அவர்களின் படைகளும் இப்பகுதியிலேயே மறைத்து வைக்கப்பட்டுள்ளன. யுத்த சூனிய வலயத்திற்கு வெளியே வரும் கடற்புலி படைகள் மீது மாத்திரமே பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். யுத்த சூனிய வலயம் மீது பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்துவதில்லை. எல்டிடிஇ பயங்கரவாதிகள் இதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றனர். ஆயினும் கடற்புலிகள் வசமுள்ள கடற்கரை பிரதேசத்தை கைப்பற்றுவதே 59வது படைப்பிரிவின் நோக்கமாக உள்ளது. திரிவேத்தி சாமானிய ஜனதாவ ரஞ்சி சிட்டின யுத்தமுக்த கலாபேட்ட ஆயத் விரல சீமாவு பமனாய் விளம்பரங்களை அடுத்து செய்திகள் தொடரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளில் மேலும் சில உள்நாட்டு செய்திகள். வெளிநாடுகளில் சேவையாற்றும் இலங்கையர்கள் பாதுகாப்பு படையினருக்கான வசதிகளை மேம்படுத்தும் முகமாக 48 லட்சம் ரூபாவை அன்பளிப்பு செய்துள்ளனர். இதற்கான தொகை அண்மையில் அலரி மாளிகையில் வைத்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டது. அபுதாபியில் தூதரக செயலகத்தில் நிறைவேற்றும் ஊழியர்கள் 30 லட்சம் ரூபாவை ரணிவர சேவன நிதியத்திற்கு வழங்கியுள்ளனர். தூதரகத்தின் நலன்புரி உத்தியோகத்தர்கள் ஹேமந்த கஹந்தகே அண்மையில் ஜனாதிபதியிடம் இந்த நிதியை கையளித்தனர். ஹெலபிமை என்னும் அமைப்பு துபாயில் நடத்திய பல்வேறு கலை நிகழ்ச்சிகளின் போது சேகரிக்கப்பட்ட 13 லட்சம் ரூபாய் பணமும் படை வீரர்களின் புனர்வாழ்வு நிதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஹெலபிமா அமைப்பின் தலைவர் சங்கைக்குரிய பெங்கமுவே நாலக தேரர் இந்த நிதியை ஜனாதிபதியிடம் கையளித்தார். அபுதாபி பட்டப்பின் படிப்பு முகாமைத்துவ நிலைய முகாமை பணிப்பாளர் பேராசிரியர் குணபால நாணயக்கார 5 லட்சம் ரூபாவை ஜனாதிபதி நிதியத்திற்கு வழங்கினார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள இலங்கை தூதுவர் ஜனக பண்டார இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்திருந்தார். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி வசதிகளை வழங்கும் அபுதாபி பட்டப்பின் படிப்பு முகாமைத்துவ கல்வி நிலையத்தை சகல வசதிகளும் கொண்ட பல்கலைக்கழகமாக மாற்றுவது குறித்து ஜனாதிபதி கவனம் செலுத்தி வருகின்றார். அத்துடன் 3 பல்கலைக்கழகங்களை இலங்கையில் நிறுவுவது பற்றியும் ஆராயப்பட்டுள்ளது. அமரர் டி ஏ ராஜபக்சவின் சேவைகள் நினைவு கூறப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மத நிகழ்ச்சிகளையும் அபிவிருத்தி திட்டங்களையும் மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இன்றிரவு எம்பிலிப்பிட்டிய சந்திரிகா வேவ பகுதியில் பிரித் பாராயண நிகழ்ச்சி ஒன்று இடம்பெறவுள்ளது. இது ரூபவாகினியின் ஐ அலைவரிசை மூலம் 10 மணி தொடக்கம் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். இனி தேர்தல் பற்றிய விசேட அறிக்கை. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் அவிசாவளி தேர்தல் தொகுதிகளில் பிராந்திய ரீதியில் மக்கள் குழுக்களை நிறுவி வருகின்றது. இந்த வேலைத்திட்டம் அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா பிற்றிய தலைமையில் அண்மையில் பாதுகையில் ஆரம்பமாகியது.
அமைச்சர் அங்கு உரையாற்றுகையில் இந்த நாட்டின் ஜனாதிபதிகள் தமது நிறைவேற்று அதிகாரங்களை பெரும்பாலும் தேர்தல் மூலோபாயங்களை வகுப்பதற்கே பயன்படுத்தி வந்துள்ளனர். முதலாவது ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரத்தை தேர்தல் நோக்கங்களுக்கே பயன்படுத்தினார் என்பது உங்களுக்கு தெரியும். தேர்தலை பின்போடுவதற்கும் இது பயன்படுத்தப்பட்டது. அவர்களுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருக்கவில்லை. மக்கள் என்ன கூறுகின்றார்கள் என்பதை அறிந்து கொள்ள அவர்களுக்கு வேறு வழி இருக்கவில்லை. அதற்கான தேவைகளும் அத்தலைவர்களுக்கு இருக்கவில்லை. ஆனால் தற்போதைய தலைவர் மக்களின் அன்றாட தேவைகளை அறிந்து கொள்வதற்காகவே தமது அதிகாரங்களை பயன்படுத்துகின்றார். தமது வெற்றிகள் மற்றும் தீர்மானங்கள் பற்றி இந்நாட்டு மக்கள் என்ன கூறுகின்றார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கே அவர் இதனை பயன்படுத்துகின்றார் என்று அவர் கூறினார். கெஸ்பாவ தேர்தல் தொகுதியைச் சேர்ந்த புரலஸ்கம்வ நகரில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் தேர்தல் நடவடிக்கை அலுவலகம் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது. அமைச்சர் காமினி லொக்குகேயும் மாகாண தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பலரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புலத் சிங்கள திபோட்டாவ பிரதேசத்தில் ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்களான தமிழ் குடும்பங்கள் பல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்துள்ளன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் எதிர்கால வேறு திட்டங்களை பலப்படுத்தும் நோக்குடன் தாங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டதாக அவர்கள் தெரிவித்தனர். மீரிகம தேர்தல் தொகுதியில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் பிரதான அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் டி வி ஏகநாயக்க தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த வாரம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பு. யாழ்தேவி ரயிலை மீண்டும் வடபகுதிக்கு அனுப்பும் பொருட்டு ரயில் பாதையை புனரமைக்கும் நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளன. இதற்கு வடக்கு நண்பர்கள் திட்டம் என பெயரிடப்பட்டுள்ளது. இதன் ஆரம்ப விபவம் இம்மாதம் 23ஆம் தேதி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தலைமையில் ஆரம்பமாகியது. இளம் தொழில் முயற்சியாளர்களின் சங்கம் அபி நிதியத்திற்கு 4,50,00,000 ரூபாவை அன்பளிப்பு செய்துள்ளது. இதற்கான காசோலை அலர் மாளிகையில் வைத்து ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. அமைச்சர் பாட்டலி சம்பிக் ரணவக்க யானை தந்தங்கள் சிலவற்றை இம்மாதம் 25ஆம் தேதி ஜனாதிபதியிடம் கையளித்தார். அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதி அருகில் வருடம் முழுவதும் பிரித்தோதும் நிகழ்ச்சி ஒன்று நடைபெறவுள்ளது. இது தொடர்பான கிருவெட்டு ஒன்றை ஹுவன்வல சாய் விகாரையின் பிரதம குரு சங்கைக்குரிய பல்லேகம ஹேம்ரத்ன தேரோ ஜனாதிபதியிடம் கையளித்தார். ஸ்ரீலங்கா தர்மசக்கர நிதியம் வடக்கு நண்பர்கள் நிதியத்துக்கு 5,000 அமெரிக்க டாலர்களை வழங்கியுள்ளது. சங்கைக்குரிய போதாகம சந்திம தேரோ இந்த நிதியை ஜனாதிபதியிடம் கையளித்தார். அங்கவீன ஓட்ட வீரர் ரஞ்சித் சிறிசோமவுக்கு ஜனாதிபதி முச்சக்கர வண்டி ஒன்றை வழங்கியுள்ளார். ரஞ்சித் சிறிசோமவின் விளையாட்டு நடவடிக்கைகளுக்கு உதவும் வகையில் இது வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இந்திய பிரதமரின் செயலாளர் டி கே ஏ நாயருக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று இம்மாதம் 26ஆம் தேதி அலர் மாளிகையில் நடைபெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொழும்பு மாவட்ட தொகுதி பிரதிநிதிகள் ஜனாதிபதியை சந்தித்தனர். மிகிலங்கா விமான சேவையை மேலும் திறமையாகவும் மக்களுக்கு நன்மை அளிக்கும் வகையிலும் நடத்துவது பற்றிய விசேட கலந்துரையாடல் ஒன்று அலர் மாளிகையில் அண்மையில் நடைபெற்றது. பாராளுமன்றத்தில் பிரதித்துவம் வகிக்கும் தமிழ் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் ஜனாதிபதியை சந்தித்தனர். வடக்கின் தற்போதைய நிலைமை அங்கு வாழும் மக்களின் சேமநல நடவடிக்கைகள் ஆகியன பற்றி இங்கு ஆராயப்பட்டன. சாக் பிராந்திய நாடுகளின் உயர்கல்வி அமைச்சர்கள் இம்மாதம் 27ஆம் தேதி ஜனாதிபதியை அலர் மாளிகையில் சந்தித்து கலந்துரையாடினார்கள். இன்று செடியொன்றை நட்டி நாளை பயனடைவோம் என்னும் வேலை திட்டத்துக்கு அமைய 20 லட்சம் மரக்கன்றுகளை விநியோகிக்கும் நடவடிக்கை ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. பாகிஸ்தானில் இலங்கை கிரிக்கெட் அணி மீது மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலின் போது காயமடைந்த கிரிக்கெட் வீரர் திலான் சமரவீர ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே சந்தித்து தனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்தார். ஜனாதிபதி தனது தனிப்பட்ட மருத்துவரை அனுப்பி சிகிச்சை வழங்கியமைக்காக திலான் சமரவீர ஜனாதிபதிக்கு நன்றி கூறினார்.
கிழக்கு மாகாணத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ள நன்னீர் மீன்பிடி தொழிலை மேம்படுத்தவென கிழக்கு மாகாண சபை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாகாண அமைச்சர் டாக்டர் டி நவரத்ன ராஜா தெரிவித்துள்ளார். காத்தான்குடி பிரதேசத்தில் நன்னீர் மீன்பிடி அபிவிருத்தி திட்டத்தை அமைச்சர் ஆரம்பித்து வைத்தார். நன்னீர் மீன்வளர்ப்பு குளத்தில் 15,000 மீன்கள் இடப்பட்டன. 4 மாதங்களின் பின்னர் பெருமளவு மீனை பெற முடியும். மாகாண சுகாதார அமைச்சர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா, அமைச்சின் செயலாளர் ஏஆர்எம் மௌரூப் உட்பட பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். மைந்த சிந்தனை திட்டத்தின் கீழ் அமைச்சர் அமீர் அலியின் வேண்டுகோளின் பேரில் சேதமடைந்து காணப்பட்ட ஓட்டமாவடி வாழைச்சேனை பிரதான வீதி ஜெர்மனியின் KFW நிறுவனத்தின் 1,50,00,000 ரூபாய் செலவில் கார்பெட் வீதியாக புனரமைக்கப்பட்டு வருகின்றது. இந்த பிரதான வீதியில் பிரதேச சபை, பிரதேச செயலகம், அமைச்சர் அலுவலகம் உட்பட அரசு திணைக்களங்களும் பள்ளிவாசல்களும் அமைந்துள்ளன. நீண்ட காலமாக சேதமடைந்திருந்த இந்த வீதி புனரமைக்கப்படுவதையிட்டு இங்கு வாழும் மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். சைசோ அமைப்பு ஏற்பாடு செய்த மகளிர் மகத்துவம் பேணுவோம் என்ற விழிப்புணர்வு நிகழ்வு